ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி விஷ்ணு சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி பாலில் கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. ஆல்ரெடி வந்து ராகி பால் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். நான் கீழே லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து சுடு தண்ணி வந்து ஆறின பிறகு அந்த ஆறின தண்ணியை சேர்த்து தான் இந்த ராகி பால் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்ந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். என்னுடைய ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன்றதுனால நான் ஆஃப் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது சுகர் அதிகமாக கொடுக்க வேண்டாம். இப்போ இந்த பேன் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நான் சுடு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இந்த ராகியில் இருக்கிற தண்ணி இருக்குல்லையே, ராகி பாலில் இருக்கிற தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் கூட சுடு தண்ணி தான். நம்ம ஆறின தண்ணி ஊற்றி தான் இந்த ராகி பால் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். என் தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் ராகியில் இருக்கிற சத்தியெல்லாம் தண்ணியிலையுமே இருக்கும். கரெக்டாக வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு கால் டம்ளர் இருக்கும் அந்த பேனில் இருக்கிற தண்ணி. அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ராகி பால் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம அந்த உடன் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்பூன் போட வேண்டாம், கிராக் விழுந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ராகி பால் சேர்க்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ராகி பாலை வந்து சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டோம்னாலும் கட்டி கட்டியாகிடும். அப்புறம் நமக்கு கலருது ரொம்ப கஷ்டமாயிடும். சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு சரியாக இருக்காது, வேகாது சரியாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரௌன் சுகர், ராகி பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் வந்து பனம் கற்கண்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, வெல்லம், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்வீட்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகர் வந்து வேண்டாம், ஒயிட் சுகர் கொடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ராகி கஞ்சி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கூட. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 மாதம் ஆன குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 5 மாதம் அந்த டைமில் கொடுக்குறீங்கன்னும்போது கண்டிப்பாக நெய் வேண்டாம். வீட்டில் பெரியவங்களை கேட்டுட்டு நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைக்கு வந்து 7 மாதத்துலேருந்து தான் நெய் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். இப்போ நெய் சேர்த்த வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி நல்ல ஸ்மெல் வரும்போது நமக்கு வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம தம்பி சாப்பிட்ற பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த ஃபுட்டு வந்துட்டு நம்ம 5 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். நெய் மட்டும் நீங்கள் 7 மாதத்துலேருந்து சேர்த்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பாப்பாங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஷ்ணுவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை